Hi friends, welcome to Tasty You Tasty. First, subscribe button click pannunga. Apparam pakkathil ulla bell button click pannunga. Indiki nama banana ice cream eppadi seiya poradunu paaka porom. Adukku na moonu banana eduthu indha shape la cut panni vechiruken. Idha nama freezer la 2 mani neram vekkanum. Ippa oru paathrathila nama 2 glass alavukku paal oodikalam. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடையில வாங்குற டேஸ்ட் மாதிரியே அப்படியே இருக்கும். இத கடைசி வரையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கடையில வாங்குற டேஸ்ட் மாதிரியே அப்படியே வந்திருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதல போட்டுக்கிறேன். அதல கொஞ்சம் மில்க் சேர்த்து நம்ம இந்த கட்டி இல்லாம கலக்கி விடணும். இப்ப கலந்து விட்டாச்சு. இப்ப இந்த பாலோட நம்ம அதை mix பண்ண போறோம். இத வந்து நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாலை நல்லா நல்லா கெட்டியான கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரையும் நல்லா கிண்டி விடணும். பாருங்க friends, இந்த பதம் கரெக்டா இருக்கும். இத அடி பிடிக்காம கிண்டி விடணும். இதுதான் சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து பனானாவை எடுத்து வச்சாச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஜல்ல போட்டாச்சு. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணி சுகர் போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த பால், திக்கான பால் காய்ச்சி வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் பாலாடை நான் 1 வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரீசரில். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீ அன்னைக்கு பால் காய்ச்சும் போது வர்ற பாலாடை கூட எடுத்து அதில் போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டுக்காக சாக்லேட் போட்டிருக்கேன். நீங்கள் வேணா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணுறோம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாக்ஸில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இதை மீதி உள்ளதை இன்னொரு பாக்ஸில் ஊற்றிருக்கேன். அதை நான் வீடியோவில் காமிக்கலை, அது ஃபைனலாக காமிக்கிறேன். இந்த பாக்ஸை இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சாச்சு. இதை இன்னொரு தடையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம பாக்ஸில் ஊற்றிக்கலாம். பாக்ஸில் ஊற்றியாச்சு. இப்போ இதோட நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். நீ வேணா போட்டுக்கலாம், இல்லை அதை விட ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இதை வந்து 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஐஸ்கிரீம் நல்லா வந்துடுச்சு. இப்போ இன்னொன்று தயார் பண்ணி வச்சுருந்தேன் சொன்னேன்ல, இப்போ அது அந்த பாக்ஸில் உள்ளது ஐஸ்கிரீம். இது இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சு. இது சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்களுக்கு வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம்னே சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இதை கட் பண்ணி வச்சாச்சு.
இப்போ நம்ம வீடியோவில் காமிச்ச இந்த ஐஸ்கிரீம் இதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட், சூப்பராக வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மேலே நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.